வரலாற்று ரகசியங்களின் வீடியோவை கிளிக் செய்ததற்கு ரொம்ப நன்றி. நாம் செவ்வாய்க்கிழமையிலும் வெள்ளிக்கிழமையிலும் ஆன்மீக தகவலை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க போவது ஆடி மாதத்தின் சிறப்பு பாகம் 3. நாம் ஏற்கனவே ஆடி மாதத்தின் சிறப்பை பற்றி பாகம் 1 மற்றும் 2 பேசியிருக்கிறோம். அதை சென்று பாருங்கள். ஆடி மாதம் என்றாலே பெண் தெய்வத்திற்கு உகந்த மாதமாகும். அதேபோல் பெண்கள் செவ்வாய்க்கிழமையிலும் வெள்ளிக்கிழமையிலும் மஞ்சள் தேய்த்து குளிப்பதால் மிகவும் சிறப்பாகும். இன்று அக்ஷய செவ்வாய்க்கிழமை ஆகும். இன்று வீட்டில் லக்ஷ்மி சோத்திரம் ஹிரண்யவர்ணாம் ஹரிணிம் சுவர்ண ரஜதஸ்த்ரஜாம் அல்லது விஷ்ணு சோத்திரம் ஜகஜாலபாலம் கஜக்கண்டமாலம் சரச்சந்திரபாலம் மகாதைத்யகாலம் கனகத்தாரை மரகத தபால மலர் மொட்டுகளை மொய்க்கின்ற பொன்னிற கருவண்டு போ மாதவன் மார்பினில் வாசம் புரிந்தங்கு மேஷிலிர் பேற்றும் விழிகள். இந்த 3 பாடல்களையும் வீட்டில் ஒலிக்க செய்தால் செல்வம் செழிக்கும். அதேபோல் இன்று பெண்கள் அசைவத்தை சேற்றுக்கொள்ளாமல் இருப்பது மிகவும் சிறப்பாகும். நாம் எந்த ஒரு பரிகாரம் அல்லது விரதத்தை மேற்கொள்ளும் பொழுது அசைவத்தை சேற்றுக்கொள்ளாமல் இருப்பதுதான் சிறப்பாகும். வரும் 27/7/2018 அன்று ஆடி பௌர்ணமி வருகிறது. இந்த ஆடி பௌர்ணமி அன்றுதான் மகாவிஷ்ணுவின் ஹயக்ரீவ அவதாரம் நிகழ்ந்ததாகும். அன்று வைணவ திருக்கோள்களுக்கு சென்று பூஜைகள் செய்தால் மிகவும் சிறப்பாகும். சகல சௌபாகியம் கிடைக்கும். அதேபோல் திருமணம் தடையும் நீங்கும். பொதுவாக இந்த ஆடி மாதம் என்றாலே காவல் தெய்வமான மாரியம்மன், கருப்பண்ண சுவாமி, சுடலை மாடன் சுவாமி, மாசி பெரியண்ணன் சுவாமி, மதுரை வீரன் ஐயனார் போன்றவர்களுக்கு திருவிழா சிறப்பாக நடைபெறும். இந்த ஆடி மாதம் அன்று கிராம தெய்வதைகளுக்கு பூஜை செய்தால் நம் நினைத்த காரியம் நிறைவேறும். இதுவே இன்றைக்கான ஆன்மீக தகவல். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதை மறக்காமல் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள்.